யாகந்தி உமா மகேஸ்வரர் கோயில் அப்படின்னாலே நிறைய கதைகள் உலாவி கொண்டிருக்கு. அது குறித்த ஒரு தெளிவான வீடியோ தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் கர்னூல் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் 15 நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் சங்கம வம்சத்தை சார்ந்த மன்னரான ஹரிகர புக்தராயரால் கட்டப்பட்ட கோயில் தான் இது. இந்த கோயிலை பத்தி பெரிய இரண்டு புராண கதைகள் இன்னும் நம்பப்படுகிறது. அதுல ஒண்ணு என்னன்னா, இந்த இடத்துல அகத்தியர் வெங்கடேஸ்வர் வந்து ஒரு கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறாரு. அதாவது விஷ்ணுக்காக ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்படுறாரு. அதுக்காக ஒரு சிலை உருவாக்கும் போது அந்த சிலை முழுமை பெறவே இல்லை அப்படிங்கணும். எத்தனை முறை முயற்சி செஞ்சும் அந்த சிலையை முழுமையாக வடிவமைக்க முடியலை அப்படின்னும், இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு அந்த அகத்தியர் சிவனை நோக்கி தவம் இருந்ததாகவும், சிவன் அவர் முன்னாடி தோன்றி இந்த இடம் விஷ்ணுவுக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொன்னதாகவும் கூறப்படுது. அதற்கு அந்த அகத்தியர் சிவனும் பார்வதியும் இங்கே தங்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சதாகவும், அதற்கு சிவன் சம்மதித்து உருவான ஒரு தோற்றம் தான் உமா மகேஸ்வரராக கருதப்படுது. இந்த கோயிலுடைய மூலவராக இன்னும் இருக்கிறது அர்த்தநாதீஸ்வரர் தான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கோயிலை பத்தி இன்னும் நம்பப்பட்டிருக்கக்கூடிய இரண்டாவது கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, முற்காலத்துல வாழ்ந்த சித்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் பக்தர் ஒருவர் சிவனை பார்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தவம் இருந்திருக்காரு. இந்த தவத்திற்காக சிவன் வந்து புலி உருவத்துல அவர் முன்னாடி தோன்றியதாகவும், வந்திருக்கிறத சிவன் தான் அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்து ஆனந்த கூத்தாடியதாகவும், அவர் கொண்டாட்டத்துல நேனு சிவனை கண்டி அப்படின்னு சொல்லி ஆடிக்கொண்டிருந்ததாகவும், அதுதான் பிற்காலத்துல அந்த இடத்துக்கு பேரா மாறி நேனு கண்டி அப்படின்னு இருந்திருக்கு. அது பிற்காலத்தில் யாகந்தியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா, இந்த கோயிலில் இருக்கிற நந்தி வளர்ந்துகிட்டே இருக்காமே, அது எப்படி அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் ஆராய்ச்சி செஞ்சு வெளியிட்ட தகவல் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த நந்தி 20 வருஷத்துல 1 அங்குலம் வரைக்கும் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு பின்னாடி ஏதோ தெய்வ சக்தி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த நந்தி செய்யப்பட்ட வகையான பாறைகள் இயற்கையிலே வளரும் தன்மை கொண்டது அப்படின்னு உறுதிப்படுத்துறாங்க. ஆனா புராண கதைகள் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நந்தி உயிர்ப்பித்து எழுந்து நின்று கத்துச்சு அப்படின்னா இந்த கலியுகம் முடிந்தது அப்படின்னு ஒரு புராண கூற்றும் இருக்கு. சரி, இந்த கோயிலுக்கு மேல காகம் பறக்காதாமே உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோயிலுக்கு மேல ஏன் காகம் பறக்கிறது இல்லை அப்படின்னு சரியான ஆவணங்கள் யாரும் சமர்ப்பிக்கல. ஆனா புராண கதைகள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அகத்தியர் தவம் இருக்கும் பொழுது காகம் தொந்தரவு செஞ்சதாகவும், அதற்கு அகத்தியர் கொடுத்த சாபத்தினாலதான் காகம் அங்க வருவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம காகம் வந்து சனி பகவானுடைய வாகனம் அப்படிங்கிறதுனால இங்க காகமும் வருவதில்லை, அதே போல் சனியின் பார்வையும் இல்லை. இந்த கோயிலை தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா சனியின் பார்வையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சனியின் பார்வை நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையா கருதப்படுது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன தகவலையாச்சும் பகிர்ந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்து இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.